தமிழக எய்ட்ஸ் நோயாளிகளின் கூட்டமைப்பைச் சேர்ந்த எய்ட்ஸ் நோயாளிகள் தங்களுக்கு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் வீடு அல்லது வீட்டுமனை வழங்கி உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை கீழ்ப்பாக்கத்தில் எய்ட்ஸ் நோயாளிகளின் கூட்டமைப்பு இயங்கி வருகிறது. இதில் பல எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு மருத்துவ உதவிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. தமிழக மற்றும் மாநில அரசின் சார்பாக எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு கொடுக்கப்படும் ஏஆர்டி எனப்படும் எய்ட்ஸ் சிகிச்சைக்கான மருந்துகள் முறையாக எய்ட்ஸ் நோயாளிகளின் வீட்டிற்கே சென்று சேரும் வண்ணம் இந்த கூட்டமைப்பு உதவி வருகிறது. இந்த தமிழக எய்ட்ஸ் நோயாளிகளுக்கான கூட்டமைப்பின் தலைவர் செல்வம் கூறுகையில், தமிழக மற்றும் மாநில அரசுகள் எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு ஏஆர்டி சிகிச்சைக்கு மட்டுமே உதவி வருவதாகவும் அதற்கு மேல் எந்த உதவியும் அவர்கள் செய்வதில்லை என கூறுகிறார். எய்ட்ஸ் நோயாளிகளுக்கு பெரும் பிரச்சனையாக இருப்பது வசிக்க வீடுகள் கிடைப்பது இல்லை என்பதுதான். அதனால் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் எந்த உதவியும் இன்றி தவித்து வரும் நோயாளிகளுக்கு வீட்டுமனை வழங்க வேண்டும் அல்லது வீடு கட்டித்தர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த எச்ஐவியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மத்திய அரசாலும் மாநில அரசாலும் ஏஆர்டி கூட்டு மருந்து சிகிச்சை அப்படிங்கிற ஒரு டேப்லெட் மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்ருக்குறாங்க அரசு சார்பாக. மற்ற எந்த சப்போர்ட்டும் எங்களுக்கு இல்லாத ஒரு காரணத்தினால நாங்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம். பக்கத்தில் இருக்கக்கூடிய அண்டை மாநிலமான பாண்டிச்சேரி, பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திரா, இந்த ரெண்டு மாநிலத்துலேயும் எச்ஐவியால் எய்ட்ஸால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அந்தந்த கவர்மெண்ட் வந்து பென்ஷன் 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. அதை வந்து இங்கே தமிழ்நாட்டில் இல்லை, அந்த பென்ஷன் திட்டத்தை எங்களுக்கு நிறைவேற்றி தருவீங்கிறத நம்பிக்கையோடு இருக்கிறோம். அதை தவிர்த்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 முக்கியமான இந்த வீடு திட்டம் தான் எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களுடைய வாழ்வாதாரம், எங்களுடைய குழந்தைகள் ஃபியூச்சருக்கு நீடிக்க முடியிருக்கிறோம். மேலும் எய்ட்ஸ் நோயாளியாக சிகிச்சை பெற்று வரும் பெண் ஒருவர் கூறுகையில், தாங்கள் எய்ட்ஸ் நோயாளிகள் என தெரிந்தாலே யாரும் வீடு தருவதில்லை என மன வருத்தத்துடன் கூறுகிறார். பல இடங்களில் எய்ட்ஸ் நோயாளிகள் என்பதை மறைத்துத்தான் வாடகைக்கு இருப்பதாகவும், எய்ட்ஸ் நோயாளிகள் என தெரிந்தால் வீட்டு உரிமையாளர்கள் உடனே வீட்டை விட்டு வெளியேற சொல்வதாகவும் அப்பெண் கண்ணீருடன் கூறுகிறார். ஒரு வருஷமா தான் இருக்கேன், தெரியாம தான் இருக்கேன், கேட்டா எனக்கு கிட்னி ப்ராப்ளம் அதனால இருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதே நம்ம வீடு அறந்ததுன்னா நாங்கள் எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ளே பண்ணிக்கலாம். இப்போ வாடகை கொடு முடியும், உனக்கு என்ன நல்லா தானுங்கிறேன், வாடகை கொடுவில்லையன்னு கேட்பாங்க. அதுக்கெல்லாம் பதில் சொல்லணும் இல்லை சார், யாரும் கொடுக்க உதவி பண்ண ஆள் இல்லையே. இப்போ நான் 4 நாளை 10 நாள் வாடகை கொடுக்க முடியாது சொன்னால் என்னை வந்து ஒரு மாதிரியாக நினைப்பாங்கல்ல, கேவலமாக நினைப்பாங்க, மனசு கஷ்டமாகும். எங்களுக்கு தயவு செஞ்சு வணங்கி கேட்டுக்கிறேன் ஐயாவை, எங்களுக்கு தங்க வீடு கொடுக்க ரொம்ப சந்தோஷம் சார். எய்ட்ஸ் நோயாளிகளின் மேல் இந்த நவீன உலகம் காட்டும் தீண்டாமை மிகவும் கொடியது என்று சமூக ஆர்வலர்கள் கூறுகின்றனர். மருத்துவம் கிடைக்க போதுமான உதவிகளை அரசு செய்து வந்தாலும் அவர்களின் மிக முக்கிய தேவையாக வீடு இருக்கிறது. இதனால் தமிழக அரசு வீடு அல்லது வீட்டுமனை கொடுத்து உதவ வேண்டும் என தமிழக முதல்வருக்கு எய்ட்ஸ் கூட்டமைப்பைச் சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் நோயாளிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.